வாயுடையாருக்கெல்லாம் வார்த்தை தரும் வண்டமிழே, சேயுடையார் வீட்டில் செழித்து வளரும் செந்தமிழே, நேய களவி மயக்கத்தில் நெஞ்சுருக மாய வெளிக்காரி வண்ண கண்ணி இதழில் முத்தமிடும் பொழுதும் முழ்கிதனை மறந்து முத்தெடுக்கும் பொழுதும் சத்தமிட்டு சங்கொழிக்கும் எந்தமிழே, உன்னை சித்தத்தில் நிறுத்துகின்றேன் முதல் வணக்கம் உமக்கு அன்பான மறுவணக்கம் அவை. கைத்தட்டை கூட 2 நிமிடம் யோசித்துத்தான் வருகிறது இந்த மன்றத்தில். ஏனென்றால் எதையும் சிந்திக்காமல் நாம் செய்பவர்கள் அல்ல என்பதை யாம் அறிந்து கொள்கிறோம். வானத்திலே சுழலுகின்ற பட்டங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த பட்டங்கள் எவ்வளவு அழகாக பறக்கிறது, ஆகா பட்டம் அழகாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது அதை ஏற்றிவிட்ட கயிறு எவனுக்கும் தெரியாது, அதை ஏற்றிவிட்ட கயிறு எவனுக்கும் தெரியாது. கயிறு அருந்து போனால் உயிர் அருந்து போதுவல்ல, பட்டங்கள் அங்கு வானத்திலே பறக்காது. அதுபோல என்னை இங்க பறக்க வைத்துவிட்டு ஆசிரியர்கள் அங்கு அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உயிர் அங்கே இருக்கிறது, இந்த பட்டம் இங்கே பறக்கிறது. ஈரோடு கலை அறிவியல் கல்லூரியில் இந்த பட்டிமன்றம் நடக்கிறது என்று சொன்னால் அதைவிட என்ன பெருமை என்றால், எனக்கு இது 100வது மேடை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பெருமையாக நான் கருதுகிறேன். உரை நல்வதற்கு இந்த உலகம் நமக்கு சான்றாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு மத்தியிலே பண்டிகைகளை மன நிறைவாக கொண்டாடுவது அக்காலமா இக்காலமா என்ற கேள்வி தணலுக்குள் நம்முடைய வாழ்வு செல்கிறது. அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, இந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, இதற்கு நடுவராக என்னை போட்டிருக்காங்க. என்னைக்குமே ஒரு விஷயத்துக்கு தீர்ப்பு சொல்றது சுலபமா சொல்லிடலாம், அதுக்கு தீர்வு காண்றதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டாடு நடக்குது, ரெண்டு பேரும் போட்டு அடிச்சுக்கிறாங்க, இவ இவனை பிடிச்சி அடிக்கிறான் அவன் இவளை பிடிச்சி அடிக்கிறான், ரெண்டு பேருக்கு போய் இடையில ஏ நீ ஏன் சண்டை போடுற, நீ ஏன் சண்டை போடுற அப்படின்னு போய் இடையில கேட்கலாம். அப்படி கேட்டு பிரச்சனைக்கு வந்து நான் அந்த தீர்ப்பு சொல்லிடலாம். அதுக்கான ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு காண முடியுமான்னா அது மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்கும். அது மாதிரி ஒரு ஜட்ஜுக்கிட்ட ஒரு இது போகுது, என்னன்னா ரெண்டு பேரும் ஒருத்த வந்து அப்பா அம்மாவையே கொன்னுட்டான், கொன்னுட்டு ஜட்ஜுக்கிட்ட போகுது, ஐயா என்னை எப்படியாவது விட்டுருங்க அப்படின்னு போய் கேட்குறான் நீதிபதிகிட்ட. நீதிபதி சொல்கிறார் உடனே, சரி நான் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லு, ஐயா நான் அப்பா அம்மா இல்லாத அனாதைங்கயா அப்படிங்கிறான். உடனே அவர் சொல்கிறாரு அதுக்கு தீர்ப்பு தரணும், தீர்ப்பு தரத்துக்கான நேரம் வந்துருச்சு. அப்படி தீர்ப்பு தராது, நீ ஏன் அப்பா அம்மா இல்லாத அனாதையாக வேண்டும், நீ ஏன் அப்பா அம்மா இல்லாத அனாதையாக வேண்டும், உங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கே நீயும் போடான்னு தூக்கு தண்டனை கொடுத்துட்டார். அது மாதிரி நம்முடைய எண்ணத்தில் எப்படி செயல்படுகிறோம், அதனை எப்படி செயலாற்றுகிறோம் என்ற எண்ணத்தோடு நாம செயல்படணும். அதை விட்டுட்டு நம்ம இங்க உட்காந்து பாடம் நடத்திட்டு இருப்பான், அவன் கீழே உட்காந்து ஒன்று பேசிட்டு இருப்பான், அவனை நம்ம கவனத்துக்குள்ள எப்படி ஈர்க்கணுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. எப்படின்னா அவனுக்கு பிடிச்ச விஷயத்தை சொல்லும்போது அது ஈர்க்கப்படும். எப்படி பிக்பாஸில் ஓவியாவை சொல்கிறோமோ அது போல் நமக்குன்னு வந்து எல்லாத்தையும் சொல்லணும். அதனால் என்னுடைய உரையை சுருக்கமாக முடிக்க வேண்டும். நடுவருடைய உரை இந்த இடத்தில் இறுதியில் முக்கியம், பேச்சாளர்களுடைய உரைதான் இறுதி வரை முக்கியம், அதை நம்ம பார்க்கணும் இல்லையா. அதனால் முதலில் பேச வருகிறார்கள் பண்டிகைகளை மன நிறைவாக கொண்டாடுவது அந்த காலம் என்று மா லதி பேச வருகிறார். மா நிதியை தந்து நன்றி வணக்கம். பெற்ற தாய்க்கும் கற்ற தமிழுக்கும் கற்பித்த ஆசானுக்கும் முதல் வணக்கம். சொம்பே இல்லாத இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வந்திருக்க நடுவர் அவர்களுக்கும், தீபாவளி கூட்டத்துல தொலைஞ்சு போயிட்டு திருதிருன்னு முடிச்சுட்டு உட்காந்துருக்க எதிரணிக்கும், பிரகாசமா ஏத்தி வச்ச விளக்குல வர ஒளிய போல பிரகாசிச்சுட்டு இருக்க எங்கள் அணிக்கும், பார்வையாளர்களாகிய உங்களுக்கும் எங்கள் அணியின் சார்பாக வணக்கங்கள். ஏமா நீ பிரகாசமாவா இருக்க, நடுவர் அவர்களே யார் கேட்டாலும் அப்படிதான் சொல்லிக்கணும். அப்புறம் இந்த பட்டிமன்றத்திற்கு தீர்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பண்டிகைகளை மனநிறைவாக கொண்டாடியது அந்த காலமா இந்த காலமா, இதுல என்ன சந்தேகம்?
சந்தேகம். அந்த காலம் தான் நான் சொல்றேன். எப்படி மாமே மச்சா அங்காளி பங்காளி இருக்கிறவன் இல்லாதவன் வந்தவன் போனவன் எல்லாரும் கூடி பண்டிகைகளை கொண்டாடுனது அந்த காலம் தானே நடுவர் அவர்களே. ஆமாமா, என் மாம்பொண்ணு போனா அந்த காலத்துல பண்டிகைக்கு பாட்டு பாடினாங்க பாரு. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா, முத்தார ஆரம்ப எடுத்து முழுநெயில சரந்தொடுத்து வித்தாரம் கள்ளி எடுத்து முத்தாரம் போட்டானா, அக்கான பார்த்து அசந்து போய் நின்னானா. அப்படி பாடணுமா அப்பெல்லாம்? இப்போ என்னங்கறான், ரக்கர் ரக்கர்ரா ரக்கர் ரக்கர்ரான்னா. நானும் போய் பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு ரக்கர் ரக்கர்ரா ரக்கர் ரக்கர்ரான ஓடி வந்து ஒரே அப் பக்கத்துல அவ புருஷ. இந்த காலத்துல எப்படி பண்டிகைகள் கொண்டாடிட்டு இருக்காங்க? குடும்பத்துல இருக்க எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்ல ஒரே குடும்பம் ஆயிட்டு பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுதான் மனநிறைவை தருதான் நான் கேக்குறேன். அது ஒண்ணு இல்லம்மா, தூக்கத்துல ஒருத்தன் பொண்டாட்டி தலைய சுரண்டிட்டே இருந்தான். ரெண்டு தடவை நீவி 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 விட்டான். என்னடா அது, அவன் பொண்டாட்டி டெய்லி என் புருஷன் என் தலையில நீவி விடுறாரு அவ்வளோ பாசமா அப்படின்னு கேட்டான். அவன் வாட்ஸ்அப்ல நோண்ற மாதிரி அவன் தலையை பிடிச்சு நோண்டி இருக்கான். தீபாவளி அன்னைக்கு அதிகாலையில எந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பட்டா புத்தாடைகளை உடுத்திக்கிட்டு இனிப்பு சாப்பிட்டு பட்டாசு வெடிச்சு தீபாவளியை கொண்டாடணும். ஆனா இந்த காலத்துல இருக்கவங்க அதிகாலையில எந்திரிக்கிறாங்களா? நடக்குது பாவி பேலுக எந்த ஊர்ல இருந்து வந்தானே தெரிய மாட்டேங்க. ஆனா பார்க்க கருக்கு முன்னு தார் ரெண்டுக்குள்ள உளுந்த மாதிரியே இருக்கிறான். உன்னையும் கூட எனக்கு அப்படிதான் தோணுது. நடுவர் அவர்களே, நம்மளும் அந்த லிஸ்ட்ல இருக்கிறோம், மறந்துடாதீங்க. அந்த காலத்துல திருமணம் எப்படி கொண்டாடினாங்க? பத்து பொருத்தம் பார்த்து ஒன்பது கோல்நிலைகளை அறிந்து எட்டு திசையிலிருந்து உறவை அழைத்து ஏழு அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு படைத்து ஐம்பூதங்களுக்கு சாட்சியாக நான்கு வேதங்கள் முழங்க மூன்று முடிச்சுக்களால் இருமணங்கள் ஒன்று சேருவது திருமணம். ஆனா இந்த காலத்துல அப்படியா பண்ண? விவாகரத்து வழக்குமா? போய் விவாகரத்துன்னு சொல்லிட்டு புருஷனும் முட்டாட்டி கோர்ட்ல அப்ளை பண்ணி கியூல நின்னாங்க. அப்புறமேட்டுதான் தெரிஞ்சது ஜட்ஜும் அதுக்குதான் அப்ளை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. Facebookல ஃபிகர கரெக்ட் பண்ணிட்டு மெசேஞ்சர்ல லவ் ப்ரோபோஸ் பண்ணி வாட்ஸ்அப்ல லவ் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல கல்யாணத்தை பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு ஐயம்மாவோட குடும்பம் நடத்திட்டு கடைசியா OLXல புருஷனை வித்தறாங்க. ஆமாமா, இந்த காலத்துல இப்படிதான நடுவர்களே திருமணத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் புருஷனை எங்கமா விக்கறாங்க, கீழ போட்டு கும்மு கும்முன்னு கும்பறாங்க. ஏண்டா அருகட்டவனே, ஏண்டா அருகட்டவனே, உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா அப்படியா? ஏன்டி இப்பதாண்டி விலைக்கு கழுவிட்டு வந்தேன், மறுபடியும் கேட்கற வேலை இல்லையான்னு. நான் என்ன சொன்னேன் உன்ட்ட? நான் உன்ட்ட என்னடா சொன்னேன்? வீட்டுல துணி துவைக்க சொன்னேன், விலைக்கு கழுவி சொன்னேன், என் பிள்ளைகளை எல்லாம் கொஞ்சம் ஊடு கொடு சொன்னேன். ஏண்டி உனக்கு மட்டும்தான் பிள்ளைங்களா? அப்ப எனக்கு எல்லாம் பிள்ளைங்களே கிடையாதா அப்படிங்கிற இப்படி எல்லாம் குடும்பம் போயிட்டு இருக்குது. இந்த நிலைமையில உட்காந்து புருஷங்காரன நீ வேற விட்டுட்டாங்கிற ஆத்தங்கரையிலயும் கம்மாக்கரையிலயும் காதலிச்ச காலம் போய் பஸ் ஸ்டாப்லயும் மொபைல் ஆப்லயும் காதலிச்சிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. அப்படி இருக்கும் போது இந்த காலம் எப்படி மனநிறைவா இருக்கு? அம்மா, ஒரு கேக்கோட வாழ்க்கையே முடிஞ்சிருது. ரெண்டு தடவை பிச்சு பிச்சு திங்கறான், அதுலயே பேசுறான், அடுத்த நிமிஷம் வேற பக்கம் போயிருது. அப்படித்தான் இருக்குது. அடுத்து ஜூஸ்ல ஆரம்பிக்குது, கேக் முடிஞ்சோட ஜூஸ், அடுத்து பர்கரு, அடுத்து பீஸா, அப்புறம் அவன் வாழ்க்கையே அப்படியே முடிஞ்சிருது. பீட்சா பிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? நூலு நூலா வரும் வாழ்க்கை. அப்படிதான் நூலு நூலா வந்துட்டு இருக்கு. எவனோ விட்டுட்டு இருக்கிறான்னு நான் இடையில போய் தொட்டு தொட்டு பார்த்தேன். அப்புறமேட்டுதான் தெரிஞ்சது குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துருமே. கிழிஞ்சு போயிடுச்சு துணி, புது துணி வேணும்னு அழுது கேட்டு வாங்கறது அந்த காலம். இந்த துணிதான் வேணும்னு அழுது வாங்கறது இந்த காலம். அம்மா நல்ல, இங்க பாருமா, துணி நல்லா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. இப்ப எப்படி தெரியுமா, நல்ல பேண்ட் நல்ல பேண்டா இருந்தா அது 600 ரூபாய், கிழிச்சு போட்டா அது 800 ரூபாய். என்னென்ன வேலை தெரியுமா? தெளிவா தெரியுது.
நான் எங்க சொல்றது நீங்களே சொல்லிட்டீங்களே. அந்த சூட் அவுட் பேண்ட்ல இந்தியா பார்டர்ல நின்னு பார்த்தா பாகிஸ்தான் ஃபுல்லா தெரியுது. இதுதான் சூட் அவுட் பேண்ட் கேட்டா ஃபேஷனுங்கற அண்டாங்கற டேக்ஸாங்கற என்ன சொல்றானு கடைசி வரையும் புரியல. அவ்வளவு பெரிய பேண்ட் இவனை கொண்டு போய் கோயில் முக்கல உட்கார வச்ச நல்ல வசூல் வருமா அம்மா தாயேனு. நடுவர்களே, திருமணத்துக்கு போனா கல்யாண ஜோடியை பாக்குறவங்களை விட தனக்கான ஜோடியை பாக்குறவங்க தான் அதிகமா இருக்காங்க. அம்மா பார்க்க முடியாதாம்மா, பக்கத்துல இருக்கிறத பாக்குறா. நன்றி நடுவர்களே. கேப்பக்களி தின்பது பெருமையா என்னும் காலம் போய் KFC-ல தின்பது பெருமையா என்னும் காலம் இருக்கு. ஆமாமா, ஜெயில இருந்துட்டு ஒருத்த கவிதை எழுதுறான், மலை போல் குவிந்ததாம் களி, மலை போல் குவிந்ததாம் களி, கிட்ட கொண்டு வந்தால் குமட்டுகிறது. அப்பொழுதுதான் தெரிஞ்சது என் பாண்டாட்டி வைக்கிற பருப்பு குழம்போட நிலைமைன்னு. நடுவர்களே, அந்த காலத்துல இறந்துட்டா என்ன பண்ணுவாங்க? பந்தய கட்டணும், பந்தல கட்டணும், பாடைய கட்டணும், சங்கூதரவங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பணும், சொந்தக்காரங்களுக்கு சொல்லணும், 14 காரியம் பண்ணி கரிஞ்சோராக்கி போடணும், இப்படி அந்த காலத்துல செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ உடனே இறந்துட்டாங்கன்னா போட்டோ எடுத்து Facebook-ல அப்லோட் பண்றது. I am feeling so sad. அம்மா அதில்ல பொணத்தை மட்டும் அப்லோட் பண்ற, இவனும் சேர்த்து அப்போ இதுல யாரு பொணனே என்னால கண்டுபிடிக்க முடியறது இல்ல. நடுவர்களே, மூஞ்ச சேர்த்து வச்சு இப்படி எடுத்துக்கிற நடுவர்களே, feeling sad ஆ இருக்காரோமா, அதுக்கு அத்தனை லைக், அத்தனை கமெண்ட். ஆமாமா, அப்பெல்லாம் சேட் ஆக்குறது என்ன பண்ணுவாங்க, போகையில போகையில யாராசா அப்படின்னு பாட்டு பாடினாங்க. இப்பெல்லாம் எப்படி தெரியுமா, Facebook-ல போகையில 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 நாள் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. I will watching you. 100 நாட்கள், 30 கேமராக்கள். இங்க ரெண்டு கேமரா தான் இருக்கு, கேமராமேன் இருக்கான், ரொம்ப அழகா இருக்கான், தூக்கிட்டு போயிராத. நடுவர்களே, எனர்ஜி லோ ஆகுற வரை விளையாண்டதெல்லாம் அந்த காலம், பேட்டரி லோ ஆகுற வரை விளையாடுறது இந்த காலம். நடுவர்களே, இந்த விளையாடுற வீடியோ கேம்ல ஏதாச்சும் இந்த காலத்து இளைஞர்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கா? அடிக்கிறது, உதைக்கிறது, குத்துறது, கொல்றதுமா சொல்லி தராங்க. நாடகத்துல மாமியார் வராளோ இல்ல பொண்டாட்டி வராளோ அதெல்லாம் முக்கிய இல்ல, பேய் வரணும். சரவண மீனாட்சி இது வரைக்கும் பாட்டு இருந்தவங்களா கேட்டுக்கோ, பேய் வந்தாத்தான் நம்ம சரவண மீனாட்சி பாக்கணும். அடுத்து நந்தினி வராளாமா, ஏற்கனவே ஏழோ ஏழோன்னு போட்டுட்டு இருந்தான், இனி பேய் வந்துட்டேன் பாரு, இதோ இங்க இருக்கேன், அப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குது குடும்பம். வீட்டுல அடியே ரசத்தை ஊத்துடி, ரசத்தை ஊத்துடின்னு ரெண்டு பேருக்கு சண்டை. அடியே ரசத்தை ஊத்துட்டு இருங்க, கங்கா விஷம் குடிச்சிருவா, இருங்க கங்கா விஷம் குடிச்சிருவாங்க. குடும்பத்துல ரசத்தை ஊட்ட சொன்னா பௌத்தங்க புருஷங்கார வயிறு எரிஞ்சிட்டு இருக்குது, கங்கா விஷம் குடிக்கிறாளாம், அவன் காசு வாங்கிட்டு அவன் நடிச்சிட்டு இருக்கிறான், இவளுக்கு இவளுக்கு காசு குடுக்கறதே இவன் தான், இப்படி இருக்குது குடும்பம். அப்புறம் எப்படி இருக்கும், ஆமாமா, பச்சை தண்ணி கரைச்சு கரைச்சு ஊத்துறானுவ பாவி பயலுக. இப்படி எல்லாம் நடக்கும் போது இந்த காலத்துல பண்டிகைகளை மனநிறைவா கொண்டாடுறது அந்த காலம் புரிஞ்சுக்க முடியும். ஒரு புத்திசாலியால தான் ஒரு புத்திசாலி கருத்தை புரிஞ்சுக்க
முடியும். எங்க அணியில இருக்கவங்களா புத்திசாலித்தனமா கருத்தை முன்னாடி வச்சிருக்கேன் நானே, அதை நீங்க முட்டாளா ஏத்துக்கிறது புத்திசாலித்தனமா ஏத்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு. பேச வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை, அருமை, அருமை. வாதங்களை வாதங்களாக வைக்கவில்லை, வாக்குகளாக வைத்திருக்கிறார் மாலதி அவர்கள். என்னை முட்டாளா இருக்கணுமா புத்திசாலியா இருக்கணுமான்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு போயிட்டார். சாக்ரட்டீஸ முதலும் முட்டாளுன்னு தான் சொன்னான், அதுக்கப்புறம்தான் அவரை ஞானின்னு சொன்னாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் மாலதி. அதற்குன்னு நடுவருடைய தீர்ப்பு அம்பாக உங்களுக்கு பாயும் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, தமிழ்நாடு முழுவதும் பட்டிமன்றங்களை நடத்தி கொண்டு வருபவர், பாரதி பாஸ்கரனுடைய பட்டிமன்ற குழுவின் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருப்பவர் திரு கோகுல் அவர்கள் உரை நல்க வருகிறார்கள். இந்த காலம் வண்ண தமிழழகு, அதை வாசிக்கும் போதழகு, முத்து சரத்தினை போன்று தொடுத்து வைக்கின்ற திறமழகு, சொல்லழகு பொருளழகு, செந்தமிழனை செதுக்கையிலே சொல்லும் மொழி நடையழகு, மொத்தத்தில் தமிழழகு. தமிழின் பாதம் தொட்டு சொல்கிறேன், அனைவருக்கும் மனம் கனிந்த வணக்கங்கள். நடுவரவர்களே, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்னம்மா? நீங்க என்ன சாதாரண நடுவரா? இல்லையே, ரொம்ப வேட்டி எல்லாம் கட்டி இருக்கிறேன், சட்டை போட்டிருக்கிறேன், எல்லாம் நல்லா தான் இருக்குது. இல்ல கேக்குறேன், என்னன்னா நீங்க என்ன சாதாரண நடுவரா? எதிர அந்த அண்டா வந்து பேசிட்டு போச்சதோ நீங்க எல்லாம் ஒரு நல்ல பேரல் கணக்கா இருக்குதுமா, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. உருட்டி விட்டா மேல இருந்து கடகட கடகடன்னு கீழே வந்துருவா, அந்த அளவுக்கு இருக்குது. அதான் நீங்க எல்லாம் ஒரு மனுஷி, எங்க அணிய பார்த்து நீங்க எல்லாம் எக்காலம் பேசிட்டு போற. அதான் உங்களை பத்தி ஒரு ரெண்டு வரி வர்ணிச்சுதான். அப்படி வர்ண ஒண்ணுமே வர்ணிக்கலையா, அதனால அதுக்குள்ள தீர்ப்பு சொல்லக்கூடாது தம்பி. இவ்வளவு நேரம் என்ன எழுதிட்டு இருந்தேன் பாரு நடுவர், சொல்லுப்பா. உங்க அழக வர்ணிச்சு ரெண்டு வரி கவிதைன்னு. ஏன் அழகா? ஆமா, உங்க அழக வர்ணிச்சு என்னன்னா, பார்ப்பதற்கு பொன்வண்டாய், அடடா, பழகுவதற்கு கற்கண்டாய், அப்பப்பப்பா, எங்கள் அணிக்கு பூச்செண்டாய், அப்படி சொல்லு ராசா, எதிரணிக்கு அணுகுண்டாய், அப்படி போடு, மொத்தத்தில் கருவண்டாய் அமர்ந்திருக்க கூடிய நடுவரவர்களே. அட பாவி, அது கூட இப்பதான் வந்து உங்களை கொண்டு போய் அப்படியே கிருட்டு 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 கிருட்டுன்னு போய் ஏப்பா, கருவண்டு தான்ப்பா போய் தேன் எடுக்கும். அந்த பக்கத்துல ஒரு அண்டா உட்காந்துருக்கு, அதுவும் கருவண்டு மாதிரி தான் இருக்குது. ஐயோ, இது தேன் எடுக்காதுப்பா, உசுர் எடுக்கும். அது கூட பரவாயில்ல. இந்த கவிதையை கேளுங்க, நீங்க அப்படியே போய் வானத்தை தொட்டு வந்துருங்க ஒரு ஜம்ப்ல. இப்பயே தொட்ட மாதிரிதாப்பா இருக்கு. இதை கேளுங்க, நீங்க நிறத்துல நெய்வேலியா இருக்கலாம், ஆனா குணத்துல கோளாறு தங்கம். ஆடாடா, அது கூட பரவாயில்ல. கலர்ல எம்ஜிஆர், நடிப்புல நம்பியாரு, டான்ஸ்ல எஸ்டிஆர், கருத்துல டிடிஆர், மொத்தத்துல புடிச்சு வச்ச புள்ளையாரு. அடப்பாவி, இத்தனை விஷயம் இருக்க நடுவரை பாத்துக்கிட்டு இந்த பொண்ணு என்ன பேச்சு பேசி. அடா, எல்லா பூஜைக்கும் எண்ணெய் தாப்பா முதலா வைக்கிறாங்க, ஆனா கொழுக்கட்டையெல்லாம் அவனுங்க தின்றுறாங்க. அதான், அத பக்கத்துலயே தும்புச்சாங்க இல்லாத ஒரு யானை வந்து உட்காந்துருக்கு, இதெல்லாம் இருக்கும்போது வேற எப்படி இருக்கு? ஆமாப்பா, அடிக்கடி கால் எம்பக்கம் வருது, உதச்சிரும் பயமா இருக்கு. ஒரே ஒரு விஷயம், அஞ்சு அஞ்சும் பத்து, இந்த காலத்தை சார்ந்து இருக்கவன் தான் எப்பயுமே கெத்தாவாள். அத புரிஞ்சுக்காம இந்த பொண்ணு பேசிட்டு வருது. ஒரே ஒரு விஷயம், அணினா அது அணி, பட்டைய கிளப்ப வந்திருக்கோம், இது குட்டைய குழப்ப வந்திருக்கு. ஆமா, அது கூட தெரியாம அந்த அம்மா வந்து அந்த சீரு சீரிட்டு போகுது. ஒரே ஒரு என்னன்னா, ஒரு ஒப்பீட்டை வச்சு பார்த்தா தெரியும் நடுவரவர்களே. என்ன ஒப்பீடு? அதாவது, மலைக்காக மந்திரம் ஓதியது அந்த காலம். ஆமா, மலைக்காக எந்திரம் வைப்பதுதான் இந்த காலம். ஆமா, பானையில தண்ணி ஊத்தி குடிக்கிறது அந்த காலம், ஃப்ரிட்ஜிலேயே கூடி சீக்கிரமா தண்ணி குடிக்கிறது இந்த காலம், வாழை இலையில சோறு போட்டது அந்த காலம், பிளாஸ்டிக் இலையில சோறு போடுறது இந்த காலம். அதாவது பாத்தீங்கன்னா, கூவி கூவி வித்தால் குளிர்பானம் வித்தது அந்த காலம், கூவாமலேயே மதுபானம் விற்பதுதான் இந்த காலம். ஆமாப்பா, விலை அதிகமா போச்சாமா, அதுல வேற மக்கள் எல்லாம் ரொம்ப துயரத்துல ஆழ்ந்திருக்காங்க. காரணம் என்ன? எல்லாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க மாறிக்கிட்டாங்க. ஆமா, மாலதி கூட ஒரு பாட்டில் வச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். சுந்தரி சொரக்கா வைக்க போனாலும் பந்தி பரப்பிட்டு போச்சான். மாமாலதின் பேர வைப்பான,
அதாவது ரப்பு ரயில் ஏறுதான் என்னை மாதிரி சூப்பர் ஃபயருக்கு அந்த கரும் ஜுகர் டிக்கெட் எடுக்குது. ஆமாப்பா தலையே சரியில்லப்பா. சூரியனும் சந்திரனும் கம்முன்னு இருக்கும் இந்த விளக்கு கிடைச்சா விளம்பரம் அந்த மாதிரி அந்த பொண்ணு பேசிட்டு. அதாவது அந்த காலம் இந்த காலம் ஒப்பிடு வைக்கிறதோட நாங்களாம் எப்படி தெரியுமா, ஒரு பண்டிகை வந்தா போது தலையில எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிச்சது அந்த காலமா இருந்தாலும் இந்த காலத்துல ஃபாலோ பண்றோம். பண்ணிட்டு என்ன பண்றோம் தெரியுங்களா, கம கமன் குளிச்சுட்டு பட்ட பட்ட மேக்கப் போட்டுட்டு சூட ஆவி பறக்க ரெண்டு இட்லி சாப்பிட்டு தலை படத்துக்கு போய் தல தீபாவளி பாட்டு பாடுறோம் பாத்தீங்களா, அதுதான் இந்த காலம். தீபாவளி 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 நீ தாண்டி நானா நீ தாண்டி பட்டாசு ஊரே வெடிச்ச மாதிரிதான் இருக்கு. மத்தபடி ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் பரவாயில்ல. ஒரு நீங்க பாட்டு பாடுவீங்க கேள்விப்பட்ட, எனக்கு ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடுங்க அண்ணே. நான் சொல்ற பாட்டு பாடு, அழுங்குற குழுங்குற பாடுங்க அண்ணே. எனக்கு தெரியாதப்பா, நீயே ஒரு தடவை பாடி காட்டு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்ன பண்றது, நடுவுல உட்கார வச்சிட்டீங்களே, நடுவுல உட்கார வச்சிட்டீங்க, அதுதான் முக்கியம். வச்ச பிள்ளையார் மாதிரியே உட்கார்ந்து எங்க உசர வாங்கிட்டு பாடுற வேற வழி இல்ல. பாடு. அழுங்குறேன் குழுங்குறேன் ஒரு ஆசை நெஞ்சில, என்னது நெஞ்சில நெஞ்சில, அதுங்குறேன் இதுங்குறேன் ஒன்னும் பேச தோணல நடையா நடந்த. ஒரு நிமிஷம் நிறுத்து, இங்க மறுபடி பாரு, மறுபடி பாடு. அது கஷ்டம் தான், அந்த முகரை எங்க க்ளோஸ் அப்ல. அது இல்லப்பா, நடையா நடந்தங்கற மறுபடி பாடு. நடையா நட. ஒரு நிமிஷம் நிறுத்து, மறுபடி பாரு, மறுபடி பாடு. போதே, ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஷட் அப் பண்ணுங்க. ஓகேவா? ஆ ஓகே. யூ ஷட் யுவர் மவுத். திரும்பிக்கலனா ஸ்ப்ரே அடிச்சு போட்டுருவேன். ஆல்ரெடி ஸ்ப்ரே அடிச்ச மாதிரி தான் இருக்கு. அது கரும் ஸ்ப்ரே அடிச்சிருப்பாங்க போல இருக்காங்க. அது கூட பரவாயில்லை. நடையா நடந்தேன், கிடையா கிடந்தேன். இதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றேன் சொல்லு. ஏனா நடையா நடந்தனா நீ என்ன நொண்டி பையனானு கேக்குற. ஆமா. கிடையா கிடந்தா உனக்கு என்ன பக்கவாதம் வந்திருக்கான்னு கேக்குற. வந்திருச்சு, கை கால் விளங்காம தான் கிடக்குது. ஒண்ணும் பேச தோணலன்னா நீ என்ன திக்குவாய் பையனானு கேக்குற. ஆமாப்பா. மணிக்கணக்கா பேசுறவனுக்கே ஒரு புள்ள கரெக்ட் ஆக மாட்டேங்குது. ஒண்ணுமே பேச தோணல ரமேஷ் ஓட்ட வேண்டிய புள்ளைய சுரேஷ் ஓட்டிட்டு போயிருவான். இது கூட தெரியாம இந்த ட்ரிக் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது இந்த காலம். என்னதான் நாங்க பாட்டு பாடுனாலும் காரி என்ன கண்ணா இருப்போம். ஆமாப்பா, இப்ப எவன் காலை நீட்டிட்டு போட்டு முறுக்கு சுடுறாங்க, போய் கடையில போய் சீட்டு போடுறாங்க இல்ல வாங்கிக்கிறாங்க. இப்ப உட்காந்து முறுக்கு சுத்துறதுக்குள்ள இடுப்பு உடஞ்சு, இடுப்பெல்லாம் உடஞ்சு, ஐயோ அம்மானு இங்க மருந்து தடவுறதுக்குள்ளே தீபாவளி முடிஞ்சிடும். பொழப்பு எப்படி எல்லாம் இருக்கு. எங்க அம்மாவோட பாசத்தை நாங்க கூட இருந்து பாக்கணும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா அப்ப போய் நாங்க பட்டாசு வச்சுட்டு இருப்போம், அப்ப போய் முறுக்கு சுட்டுட்டு இருந்தா பொழப்பு எப்படி இருக்கும். அதைத்தானே நாங்க எதிர்பார்க்கிறோம் இந்த காலத்துல. அதைத்தான் இவர் சொல்ல வர்றாரு. எல்லாமே கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற கூடிய ஆள்கள் தான் இந்த காலத்துல நிறைய இருக்காங்க நடுவர். அது கூட தெரியல, அந்த எதிரணில இருந்து அந்த பொண்ணு வந்து பேச ஒரே ஒரு டவுட் எனக்கு. என்னது, OLX-ல புருஷனை வித்துறாங்களாமா? இந்த விஷயம் அவங்க குடும்பத்துல நடந்தது நேத்து எனக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க குடும்பத்துல நடந்தது எப்படி உனக்கு தெரியும்? அதுதான் அது ஆல் இந்தியா ரேடியோ மாதிரி ஊரே பரப்பிட்டு இருக்கு. அப்படியா? நான் இல்ல செண்டாமரை அம்மா சொன்னாங்கன்னு நினைச்சிட்டேன். அதெல்லாம் விக்கிறது இல்ல, விக்கிறது இல்ல. அது ஒரு விஷயம் நடந்துரு கேளுங்க. அவங்க தம்பி வந்து அந்த பொண்ணை போட்டோ எடுத்திருக்கான். இந்த பொண்ணு ஏன் எடுக்கிறான் எதுக்கு எடுக்கிறான் தெரியாம காட்டி உட்காந்துருக்குது மூஞ்ச. ஆமா. அந்த பையன் என்ன பண்ண, சுத்தி வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்து OLX-ல போட்டு விட்டான். ஏன்னா வீட்டுல இந்த பொண்ணு தொலை தாங்க முடியல போட்டு விட்டான். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது வாங்க மாட்டேன்ட்டானுவ. அது கூட பரவாயில்ல, ஒரு ரொம்ப நேரம் கழிச்சு யாராவது வந்து ரேட் பேசுவாங்கன்னு பார்த்தா கடைசியா ஒரு பையன் கமெண்ட் பண்ணிருக்கான், தயவு செய்து மிகவும் பழைய பொருட்களை போட வேண்டாம், நீ எல்லாம் எங்க அணிய பத்தி பேசிட்டு போறேன்னா உனக்கு எவ்வளவு லொல்லு இருக்கு. ரொம்ப கொழுப்பு, கொழுப்பு ரொம்ப தாங்கவே முடியல. இப்ப பாத்தீங்கன்னா காலம் மாறிடுச்சுன்னு சொல்ற டி வீடுன்னா எப்படி இருக்கணும், இப்ப எப்படி இருக்கணும், டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எக்ஸலேட்டர் கார்டு ரீடு அடாப்டர் இன்டர்நெட் பென்ட்ரைவ் லேப்டாப் ஐபேடு குக்கர் மிக்ஸி பிளே ஸ்டேஷன் மோர் தென் எபோ. மொத்தத்துல யாரும் வேலை செய்ய கூடாது. வேலை செஞ்சாதாங்க இதெல்லாம் வாங்க முடியும். ஓசுல வந்து குடுத்துருவாங்களா? ஆமாப்பா. ஆனா வந்து நம்மளுடைய உடலை வளைத்து வேலை செய்யக்கூடிய பொருள் எங்கேயுமே அங்க இல்லையே.
இல்ல அப்படி பார்த்தா உங்க பக்கத்துல ஒரு பொண்ணு அந்த எங்கன்னு கண்டுபிடிக்கும், அதெல்லாம் எங்க வளைக்க முடியும், ரொம்ப வளைச்ச மாதிரி தான் இருக்கு. அது எங்க வளைச்ச மாதிரி இருக்கு, கருகுன மாதிரி இருக்குது. ஆமா ஆமா, அது கூட பரவாயில்ல. கேமராமேன் அந்த மூஞ்ச கொஞ்சம் க்ளோ, அந்த மூஞ்ச கொஞ்சம் க்ளோஸ் அப்ல வைங்க பாருங்க, பாக்குறவன தெரிச்சு விட்டு வர்றான். நீங்க எல்லாம் எங்க டீமை பத்தி பேசிட்டு போற. ஆமா, இதெல்லாம் இந்த ரகசியத்தை கேளுங்க நடுவர்களே. என்னது, போன வாரம் ஈரோட்டுக்கு பஸ் ஸ்டாண்டுல வந்தோம். அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு கேவலமான ஆசை சொல்லுச்சு, கோகுலனே கோகுலனே என் வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லுச்சு. நானும் நம்பி கூட்டிட்டு போனேன். முன்னாடி எல்லாம் வெயிட் பாக்குற மிஷின் எவ்வளவு, ஒரு ரூபா போடுவேன், இப்ப ரெண்டு ரூபா. ஆமா, பொண்ணு ஏறி ஜங்குன்னு நின்னுச்சு, உள்ள ரெண்டு ரூபா போனா கருன்னு சுத்தி பட்டார்னு வெடிச்சுது. உள்ள இருந்து ஒரு சீட் வந்து வெளியே விழுந்தது. முன்னாடி என்ன இருக்கு, வெயிட் இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு, ரெண்டு லைன் இருக்கும். இந்த பொண்ணு வெயிட்டை பார்த்தது பல்ப் எக்ஸ் ஒய் இஜட் கணக்கே இல்ல வெயிட். சேரிங்கதான் பல்ப குடுத்துட்டானே, அது கருகுன பல்ப குடுத்துட்டானேன்னு திருப்பி பார்த்தா, தயவு செய்து கூட்டம் கூட்டமாக ஏறப்படாத அங்கிட்டு பேன் வந்துருச்சு. ஆமா, நீ எல்லாம் எங்க அணிய பத்தி பேசுறீன்னா உனக்கு எவ்வளவு லொல்லு இருக்கும். திமிரு அத்தனையும், அத்தனையும் திமிரு. பெண் என்பதால் ஒரு ஆணவம், ஒரே ஒரு விஷயம் நடுவர்களே, அந்த காலங்கிறது கன்ஃபியூஷன், இந்த காலம் தரத சொல்யூஷன். அதுக்கு அந்த கருகன மூஞ்சி வந்து ஈக்குவேஷன் சொல்லிட்டு போயிருக்கு. இது கூட தெரியாம அது வந்து அந்த ஆட்டாளி முழு பூசணிக்காவ சோத்துல வச்சு மறைக்குது அந்த பொண்ணு. ஆமா, பூசணிக்கா வந்து முழு பூசணிக்கா இல்லப்பா, குடோன் பூசணிக்கா. அது சைஸ பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆமா, அது கூட பரவாயில்ல. நாங்க வீட்டுக்குள்ளேயே கிரிக்கெட் விளையாடுனவர்கள், இதெல்லாம் அந்த காலத்துல இருக்குமா? எங்க வீட்டுக்குள்ள விளையாடுவோம் தெரியுமா? அதாவது என் தங்கச்சிக்கும் எனக்கும் எங்க பாட்டிக்கு மூணு பேத்துக்கு சண்டை வந்துடும். என்ன சண்டை போட்டுக்கோ. 6 மணிக்கு ஆரம்பிச்சா அந்த சன் டிவி காரமன்ற வேலை 11 மணி வரைக்கும் நாடகத்தை போட்டு, ஐயோ அவன் பண்ற இடையில இந்த கிளவிங்க வேற குத்து நல்லு, ஐயோ விச குடிக்க போற, ஐயோன்றான். பின்னாடியே வந்து சிக்னல் கொடுத்துட்டே போகுது. இன்னொன்னு, இந்த சொல்வதெல்லாம் உண்மையெல்லாம் வந்திருக்கு. நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், எங்க குடும்பம் தான் அங்க நாறிட்டு இருக்குது. அதையும் பாக்குறதுக்கு 4 பேர் குத்த வச்சு உக்காந்துட்டு ஊருகாய நாக்களை தடவி அவ குடும்ப நியாயத்தை பேசுறாங்கன்னா, முத நீ சரியா இருக்கணும்ல, அதுக்குத்தான் முக்கிய, ரொம்ப முக்கியம். அதுக்குதான் அப்பயே சொன்னாங்க, பெண்ணொருத்தி பேசின் பெரும்பூமி தான் அதிரும், பெண் இருவர் பேசின் விழும் வான்மீன்னா, வானத்தில் இருக்கிற நட்சத்திரமே விழுந்துருமா. அப்ப பெண் 3 பேர் பேசுனா, 4 பேர் பேசுனா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அப்ப பெண் பேசவே கூடாதுங்கிறியா? பேசக்கூடாதுன்னு சொல்லல, பெண் பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும், ஆனால் பேசப்பட வேண்டிய பொருள் தான் ரொம்ப முக்கியம். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா உங்ககிட்ட எனக்கு மிகப்பெரிய கேள்வி ஒண்ணு கேட்கணும். சொல்லுங்க, என்கிட்ட என்ன சொல்லி இந்த பட்டிமன்றத்தை கூட்டி வந்தீங்க? ஒரு அணிக்கு எத்தனை பேர்னு சொன்னீங்க என்கிட்ட? ஒரு அணிக்கு 2 பேர். எங்க அணில எத்தனை பேர் இருக்கும்? 2 பேர். எதிரணில மட்டும் எதுக்கு 10 பேர் கூட்டம் உட்காந்து? ஏவா 10 பேரா? 2 பேர் தான் உட்கார்ந்த மாதிரி இருக்கு. கணக்குல விக்கின்னு இதுல இருந்தே தெரியுது. ஆமாப்பா, எங்க சார் வந்து பாடம் நடத்தும் போது நானும் வீட்டுல உட்காந்து மனப்பாடம் பண்ணி பார்த்தேன், ஒண்ணும் வரல. தூக்கத்துல உட்காந்து தூக்க வரையிலேயே உட்காந்து A2 B2 A2 B2 எங்க அம்மா மந்திரிக்கிறதுக்கு பாய் கடைக்கு கூட்டிட்டு போயிருச்சு. கூட்டிட்டு போய் மந்திரிச்சு, ஐயோ பையனுக்கு ஏதோ ஆயி போச்சேன்னு. இப்படிதான் தூக்கத்திலேயே உட்காந்து பொண்டாட்டி காரி புருஷங்காரனை தொலாவிற அப்படி தடவி தடவி, எங்கடாது வீட்டுக்காரனை காணமே, வீட்டுக்காரனை காணமேன்னு. அப்புறமேட்டு பார்த்தா கட்டல் கடையில் உட்காந்து நெட்டு கழட்டி இருக்கான், ஒர்க் ஷாப்ல வேலை செய்யறோம் நாம. அப்படி இருக்குது பொழப்பு, இப்படி எல்லாம் போகுது குடும்பம். கழட்டிட்டு இருக்க மாட்டா, டைட் பண்ணிட்டு இருப்பா. இந்த அம்மா ஒரு ஏறி ஏறி ஒரு குதி குதிச்சிருக்கும், அதான் நெட்டு டைட் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ எதிரணில மட்டும் எதுக்கு 10 பேரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிங்கன்னு கேட்டேன்ல, சொல்லவே இல்ல. ஆமாப்பா, என்ன பண்றது, பேச்சுக்கு ஆள் கிடைக்கல. தனுஷ் 1, மாலதி 9. அடே அப்பா, அத்தனை பேரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு நாங்க 2 பேரும் எப்படி ஈடு கொடுப்போம்னு கேக்குறேன். ஈடே கொடுக்க முடியல, என் பக்கமே இறங்குற மாதிரி இருக்கு கொஞ்சம். முட்டா அந்த பொண்ணு மாத்திரை போடுற மாதிரி மைக்க போட்டு முழுங்கிட்டு போயிருப்பாரு. வாயப்பாரு, அந்த வாய் அந்த கத்து கத்திட்டு இருக்க அந்த பொண்ணு, வண்டலூர் ஜூவாட்ட இருக்குது. அப்படிதான் இருக்கு, உள்ள அப்படியே பாம்பு பூந்து அப்படியே மலைப்பாம்பு வெளியே வந்துடும் போல இருக்கு. மலைப்பாம்பு வெளியே வருதா? ஐயோ, இதெல்லாம் பரவாயில்ல. கிரிக்கெட்டுங்கிற மேட்டரை சொன்ன, நீங்க குறுக்க குறுக்க பேசி எங்கேயோ கொண்டு போய் விட்டீங்க. ஆமாப்பா, அதாவது அதுக்கு தான் நடுவர், நடுவர். நீங்க அணித்தலைவரை மோத விடுறது, கொம்பு சீவி விடுற வேலையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்க. இத கேளுங்க, கிரிக்கெட் சொன்ன ரிமோட்டுக்கு தான் அடிச்சுக்குவோம். என் தங்கச்சி கோவம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, சொம்பு எடுத்து அடிப்பா. சொம்பு எடுத்து அடிப்பாளா? சொம்பு எடுத்து அடிப்பா. அடி எங்க உழுகும்? எங்க பாட்டி மேல உழுகும், என் மேல உழுகாது. அது பாரு எவ்வளவு ஆசையா சொல்றேன், பாட்டி மேலதான் உழுகும். நான் விலகிக்குவேன், எங்க பாட்டி அப்படியே செல்லமா ஜல்லி கரண்டி எடுத்து அப்படி தடுத்து விடுவாங்க. ஆடே அப்பா, சாமா போ. கிரிக்கெட் தெரிஞ்ச பாட்டி ஆட்ட இருக்குது. ஆமா, அந்த சொம்பு வீட்டுக்குள்ள உழுந்த 4, ஆ வெளியே உழுந்த 6, ஆ ஏன் மேல உழுந்த அவுட். அப்படி போடு.
இதெல்லாம் தெரியாம இதெல்லாம் இந்த குதூகலம்லாம் குடும்பத்துலதான் இருக்கும். ஆமா, அது இந்த காலத்துலதான் இருக்கும். அந்த காலத்துல எந்த பொண்ணு வாயை திறந்து பேசினாங்க? ஒரு இந்த பொண்ணு இந்த கத்து வீட்டு படியவே தாண்ட மாட்டாங்கப்பா. ஏன் ஒரு ஆண் தலை நிமிந்து நடக்கணும், ஒரு பெண் ஏன் தலை குனிஞ்சு போகணும் தெரியுமா? சொல்லுங்க. அதாவது ஒரு குடும்பத்தினுடைய பெருமையை ஒரு பூமி தாய் எப்படி தன் மடி கொடுத்து தாங்குகிறாளோ அதை போல தன் மடி கொடுத்து தாங்க வேண்டும் என்பதற்காக பெண் தலை குனிந்து போகிறாள். ஒரு ஆண் ஏன் தலை நிமிந்து போகணும் தெரியுமா? அந்த குடும்பத்தினுடைய பெருமையை உலக வட்டாரங்களே உயர்ந்து பார்க்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஆண் தலை நிமிந்து போறான். இதுதான் ஒரு ஆணினுடைய தலை நிமிந்து போகிறதுக்கும் ஒரு பெண் தலை குனிந்து போறதுக்கும் ஒரு உண்மை. இதை என்னன்றானுவோ ஆணாதிக்கன்றானுவோ. கேட்டால் எப்போ பார்த்தாலும் ஆம்பளைங்க பக்கம் தான் அம்பு எறிகிறது. அப்போ தான் நாங்கள் எதையுமே தாங்கிட்டு இருப்போம். இப்பெல்லாம் ஹார்ட் பேஷண்ட்ல யார் தெரியுமா? ஆம்பளைங்க மட்டும்தான். எதா இருந்தாலும் மனசுக்குள்ளேயே போட்டு புளிங்கிறது. ஆமா, வெளியே சொன்னா கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் நிக்க வச்சாரு. ஆமா ஆமா ஆமா. ஒரு ஸ்கூல் பையன் சொல்றான், டீச்சர் கிட்ட சொல்றான், ஒண்ணுல நான் டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன். நீ டியூஷன் எடுத்தியா? அந்த கொடுமை எல்லாம் நடந்தது, அந்த கொடுமையை கேளுங்க. அத ஏன் கேக்குறீங்க? அந்த பையன்கிட்ட என்ன சொன்னேன், டே ஹோம்வொர்க் செஞ்சிட்டியாடான்னு கேட்டேன். அவன் என்னை பார்த்து செஞ்சிருவான். செங்கல் போட்டிருக்காங்க. அந்த அம்மா வந்து அந்த பேச்சு பேசிட்டு போகுது. அதாவது கருத்து சுதந்திரம் வந்து அந்த காலத்துல இல்ல, இந்த காலத்துல தான் இருக்கு. ஆமாப்பா, வேணுங்கிற விதத்துல நம்ம பேசிக்கலாம். பெண்களும் இப்ப ஆண்கள் அதிகமா உட்காந்துருக்காங்களா, பெண்கள் அதிகமா உட்காந்துருக்காங்களா, இந்த கணக்கீடுலயே தெரிஞ்சிருது இல்லையா பெண்கள் எவ்வளவு அதிகமா இருக்கிறாங்கன்னு. ஆனாலும் ஆம்பளைங்க ரொம்ப நல்லவங்க, உங்களுக்கு மதிப்பு கொடுத்துட்டு அவங்க எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். வேற நாங்கெல்லாம் எல்லாமே மதிக்கிற ஆளுங்க, அதனால அப்படிதான் இருப்போம். அவங்கள மிதிக்கிற ஆளுங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆமாப்பா, ஒரு வீட்டுல நான் போய் கேட்டேன், ஏக்கா துவைக்கிற கல்லு சரியில்லையே, எப்படி இப்ப துவைக்கிற கல்லு நல்லா இருக்குது அப்படின்னு. ஒன்னிலடே எங்க வீட்டுக்காரருக்கு கீழே 10 ரூபாய் போட்டேன், நல்லா தூக்கி போட்டு தப்புன துணி நல்லா வெளுத்து போச்சுன்னா, புருஷங்கார முதுகுதான் நல்லா வெளுத்து போச்சுன்னு அப்பதான் தெரிஞ்சது. ஐயோ 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 ஐயோன்னு ஒரு சவுண்ட் வேற இதுல. நாங்களாம் மதிக்கிறாளுங்க, அப்படிதான் இடம் கொடுத்துதான் போவோம். நடுவர்களே, இந்த குதூகலம் கருத்து சுதந்திரம் எல்லாமே இந்த காலத்துலதான் இருக்கு. அந்த காலத்துல எப்படி இருக்குதுன்னு அந்த அம்மா பேச வந்திருக்குன்னு தெரியல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த காலம் பேசுறாங்க, நாங்க ஒத்துக்கிறோம். அந்த பொண்ணு கையில இருக்க போனை எங்கிட்ட கொடுத்துட்டு, J7 போனை எங்கிட்ட கொடுத்துட்டு, பஸ் எல்லாம் ஏறாம மாட்டு வண்டி வச்சு கட்டி விடுங்க. மாட்டு வண்டி எல்லாம் வேண்டாம், இங்க வச்சு உருட்டி விடுங்க. பள்ளம் தான், அப்படி உருண்டுட்டே போயிடும். அவ்வளவுதான், ஒரே உருள் தான் போயிரு. இதெல்லாம் வந்து எங்க அணியை பத்தி பேசிட்டு போகுது. ஆகவே அது உண்மை. ஆகவே என்னன்னா, உண்மையை பேசணும்னு நான் சொல்றேன் நடுவரவர்களே. கருத்து சுதந்திரம் எல்லாமே இந்த காலத்துலதான் இருக்கு, அந்த காலத்துல ஒண்ணு கூட இல்ல. அப்படி இருக்கும்போது பண்டிகைகளை எப்படி மனநிறைவா கொண்டாடி இருப்பாங்க அவங்க சொல்றாங்கன்னு தெரியல. அதாவது விடிய விடிய வாட்ஸ்அப் பண்ணுறாங்களா, நாங்க வாழ்த்து சொல்லிட்டு இருப்போமா? விடிய விடிய ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பொங்கல், நாங்க வாழ்த்து சொல்லுவோம். கண்ணுக்கு நல்லதே தெரியாத நான் கேக்குறேன். நல்லதே தெரியாதுப்பா, பெண்கள் கண்ணுக்கு என்னைக்கு நல்லது தெரியாது. அது மூஞ்சில கண் எங்க இருக்கு? ஏடிஎம் மிஷின் ஆட்டம். வீட்டுக்கார உரசி 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 காசை வாங்கிட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் என்ன பண்றதே, காசு இல்லைன்னா உனக்குலாம் அறிவுங்கிறது, என்ன வேலைக்கு போற, உனக்கு சம்பளம் கூட கொடுக்குற, ஏன் இப்பதான் நீ 1ஆம் தேதி வந்துச்சு நான் சம்பளம் கொடுத்தனே அப்படி. அதெல்லாம் பத்தாது, இன்னும் வாங்கிட்டு வா அப்படிங்கிறது. இன்னும் பத்தாது பத்தாது பத்தாதுன்னா என்னதான் பண்றது? வீட்டுல குடும்பத்தை நடத்துறதா இல்ல வேற ஏதோ நடத்துறதா? அப்படிதான் இருக்குது ஆம்பளைங்களோட நிலைமை. தலைப்பு பாத்தீங்கன்னா தீர்ப்பு நீங்க சொல்லிடலாம். சொல்லு. பண்டிகைகளை மனநிறைவாட, மனம் என்பது எதை சம்பந்தப்பட்டது? மகிழ்ச்சியை சார்ந்து இருப்பதே மனம். மகிழ்ச்சினா என்ன? ஆனந்தம் என்பது வேறு, மகிழ்ச்சி என்பது வேறு. ஆமா, மகிழ்ச்சிங்கிறது வெளியிருந்து உட்செல்வது, ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. அப்ப வெளியிருந்து உட்செல்வதுன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒழுங்கா இருந்தா தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். நம்மளை சுற்றி இருக்கிற செய்திகள் எல்லாம் சரியாக இருக்கின்ற பொழுது நம் மனம் அதனை சாடும். நம்ம சுற்றி இருக்கிற விஷயமே சரியில்லாத போது மனம் அப்படிதான் போகும். அப்படிதான் போகும். அப்போ இந்த காலத்துல குடும்பத்துல இல்லங்களில் நம்மள சுத்தி இருக்க பொருட்கள் நம்மள நமக்கு பிடிச்ச மாதிரிதான் நம்ம வச்சுக்குவோம். அப்படிங்கும் போது மனநிறைவு எப்படி இருக்காதுன்னு அவங்க பேச வந்துட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது தெரியவே மாட்டேங்குதுப்பா. இந்த காலத்திலேயே அந்த சந்தோஷம் இருக்குது, அதுக்கு எங்க கிடைக்கு? அப்ப இந்த காலத்துல தானே இந்த மாதிரி இருக்குது, அந்த காலத்திலேயே இருக்குது. அந்த காலத்துல இல்ல, அதனாலதான் அந்த காலத்துல மனநிறைவே குறைவுன்னு பேச வந்திருக்கும். ஆமா, அந்த காலத்துல சந்தோஷம் இருந்தது, ஆனா அதை விட மிகுதியாக இந்த காலத்தில் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வருகிறோம். புரிஞ்சுக்கல. ஆகவே நடுவரவர்களே, அந்த பொண்ணு ஒண்ணு சொல்லிச்சு, பாண்டிய மன்னன் தீர்ப்பை தப்பா கொடுத்தனால இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க செத்தா செத்துட்டு போறாங்க, நீங்க உயிரோட வெளியே போகணுமா? கூடாதா? கண்டிப்பா போகணும்ப்பா. அப்ப தீர்ப்பை எங்க பக்கம் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு
நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். தொலை ஆசு என் தொலைக்காட்சிக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கேட்டு கேட்டு வாங்குவதுதான் இந்த கைத்தட்டு என்ற நிலைமைக்கு இந்த மன்றம் தள்ளப்படுகிறது. ஆகவே பண்டிகைகளை மனநிறைவாக கொண்டாடுவது அந்த காலம் நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை படாத பாடுபடுத்தி உரிச்சு உப்பு தடவி உட்கார வச்சுட்டு போயிட்டார். ஒரு வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கணும், ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஒரு ஆணினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், அந்த மகிழ்ச்சி எதனை நோக்கி செல்ல வேண்டும், அந்த பண்டிகைங்கிறது எதுக்கு வச்சா அப்படிங்கிற விஷயத்தோடு இந்த மன்றம் செல்லுகிறது. அதற்கு இவர் கூறிய அந்த வார்த்தைக்கு பதில் கூற வேண்டும். அந்த பதில் சொன்னாதான் இந்த மன்றத்தினுடைய பேச்சு நிறைவேறும். அப்போத்தான் நான் தீர்ப்பு சொல்ல முடியும். ஆளே இல்லாத கடைக்கு டீ ஆற்றிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அதனால தான் இந்த நான்கு பேச்சாளர்களை என்னை சுற்றி நான் வைத்திருக்கிறேன், என்னை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். எங்களுக்காக தான் உங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். இனிப்பை சாப்பிட்டு கொண்டேவும் கேட்கலாம். இதோ இதற்கு பதில் கூற வருகிறார் தனுஷ். அந்த காலம் அவையில் கூடியுள்ள ஆண்டவருக்கும் சான்றவருக்கும் என் அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் சிவனேன்னு உட்கார்ந்து கொண்டிருக்கும் என் நடுவர்களுக்கும் ஓம் நமச்சிவாய என் வணக்கத்தை உரித்தாக்கிறேன். அழகே அமுதே தேனே தேன் மொழியே தேன் தமிழே உன்னையும் வணங்குகிறேன். என்னை பெற்றெடுத்த என் தமிழ் அன்னையும் வணங்கிக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னே பேசிய என் எதிரணியாளர்கள் இக்காலத்தில் தான் நாங்கள் நன்மையாக உள்ளோம் நன்றாக உள்ளோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் ஒரு நேரம் இல்லையா நடுவர்களே? ஆமாப்பா, 3 மணிக்கு ஒருத்தன் மாடிப்படியில உட்காந்து இருந்தான். நான் ஏத்து வீட்டுல இருந்து இந்நேரத்தில் மாடிப்படியில் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டேன் காலையில். உடனே சொல்கிறான், ஏர்செல் காரை எனக்கு டாப் ஆப் பண்ணுறான்னு. 3 மணிக்கு எவன்டா டாப் ஆப் பண்ணுறான்? அந்த அளவுக்கு போகுது நாடு. அதே போலதான் நடுவர் அவர்களே, என்னுடைய பிறந்தநாளுக்கு என் நண்பன் போன் பண்றான். போன எடுத்த எங்க அப்பா அவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை கண்ட மேனிக்கு திட்டிட்டு வச்சிட்டாங்க. ஆமாப்பா, அதுதான்ப்பா பாசம். அதான் மகன் தூங்குறான், அந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியுது, பெத்தவங்களுக்கு தெரியுது. ஆமா, ஆனா இருக்கிற சமூக ஊடகத்தை பயன்படுத்துறவங்களுக்கு தெரியுதா நடுவர்களே? தெரியலப்பா. அடிக்கடி மெசேஜ் அனுப்புறான், 12 மணிக்கு ஒரு தடவை மெசேஜ் அனுப்புறான், 1 மணிக்கு ஒரு தடவை மெசேஜ் அனுப்புறான். சார்ஜ் போயிருது, எத்தனை தடவை சார்ஜ் போடுறது? இதுதான் இப்படியே அப்படின்னாக்கா நடுவர் அவர்களே, நம்ம அப்பதான் கொலப்பசியில் இருப்போம். மத்தியான நேரத்துல அப்படியே கண்ணெல்லாம் சொக்கும் இங்க உட்காந்து இருக்கிற நம்ம ஆடியன்ஸ் மாதிரி. ஆமா, அவங்களுக்கு கண்ணு ஏன் சொக்குதுன்னு எனக்கு தானே தெரியும். அதான் நடுவர்களே சொல்ல வருகிறேன், ரொம்ப பசியா இருக்கும் நேரத்தில் போன் எடுத்து பாக்குறோம். அப்போ எனது நண்பன் அனுப்பிடுற நடுவர்களே, என்னென்ன ஆமா பண்டைய காலத்தில் மனநிறைவாக கொண்டாடியது அக்காலத்தில் தான் என்று நான் ஆணித்தனமாக சொல்லிக் கொண்டு என் வாதத்தை நான் தொடங்குகிறேன் நடுவர் அவர்களே. இன்னும் தொடங்கவே இல்லையா? தொடங்குகிறேன் நடுவர் அவர்களே. தொடங்குப்பா. அதாவது நடுவர் அவர்களே, பண்டிகை என்பது ஏற்காக உருவாக்கினார்கள் என்று தெரியுமா நடுவர் அவர்களே? எதுக்கு? வருடம் முழுவதும் உழைத்து அழுத்தவன் தன்னுடைய சுற்றத்தாருடன் உற்ற உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் நன்றாக இருந்து ஒரு 3 நாட்கள் இனிமையாக தனது பொழுதை கழிக்கவதற்காகவே உருவாக்கினான் நடுவர் அவர்களே. ஆமாப்பா, இப்பெல்லாம் தனி கொடுத்துரம் போடுறாங்க. மாமியா காரியா, ஐயோ அவ்வளோ வேண்டாம். ஐயோ மாமனார், ஐயோ அதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் வச்சுட்டு எவன் மேய்க்கிறது? ஆமா, பிள்ளையை பெற்று காண்டா மிருகத்துக்கு கொடுத்த மாதிரி உனக்கு வந்து நீ மாமனார் வேண்டாம்ப, அப்புறம் மாமியார் வேண்டாம்ப, அவங்க வச்ச வீடு வேணும், அவங்க வச்ச ஜாமானம் வேணும், எல்லாமே உனக்கு வேணும், அவங்க வச்ச சொத்து மட்டும் வேணும், அவங்க வேண்டாம். இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. ஒன்றும் இல்லை, முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சிட்டு இப்ப இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் முதியோர் இல்லம் அதிகம் திறக்கப்படுதான். நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சுட்டு தாயை குளிப்பாட்டி தெரு உள்ள விட்டுட்டு இருக்கிறோம். அந்த ஒரு சமுதாயத்தில் நம்ம பிறந்துட்டு இருக்கிறோங்கிறது ஒரு கேவலமா நினைக்க வேண்டாமா? ஒரு தாய்ப்பால் கொடுப்பதற்கே தயங்குகின்ற சமுதாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மனதில் வச்சு பேசணும். நீங்களே ஒத்துக்கிட்டீங்க நடுவர் அவர்களே, இன்றைய சமுதாயம் எப்படி இருக்கிறது என்று. ஒத்துக்கிட்டால் சரி, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அக்காலத்தில் நீங்கள் சொல்லியதை போல்
உற்றார் உறவினர் வேண்டாம் என்று நினைத்தது இக்காலம். ஆமா, முன்னோர்கள் வேண்டாம் என்று நினைத்தது இக்காலம். ஆமாப்பா. ஆனால் அக்காலத்தில் என்ன நடந்தது என்று தெரியுமா நடுவர் அவர்களே? என்னது? தான் இன்புற்றால் மட்டும் போதாது, தன் உடன் இருப்போரும் இல்லாதவரையும் அழைத்து வந்து அவருக்கு தன்னால் இயன்றதை கொடுத்து அவர் மகிழ்வரை கண்டு தன்னும் தானும் மகிழ்வதுதான் நடுவர்கள். ஆமாப்பா, இறந்தா கூட நாலு பேர் தூக்கறதுக்கு வேணும். எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, உறவு முலைகளை நாம் அவமானப்படுத்த கூடாது. அதுதான் பேசணும். அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, அன்றைய காலத்தில் என் மாட்டன் முப்பாட்டன் என் மூதாதையர்கள் அறுவடையில் காலத்தை கழித்தார்கள். ஆனால் இன்றைய இக்காலம் எப்படி இருக்கிறது என்று தெரியுமா நடுவர் அவர்களே? எப்படி? ஆண்ட்ராய்டில் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பணம் கொடுத்து வாங்கும் ஆண்ட்ராய்டில் பாதுகாப்பே இல்லாத ஒரு சிஸ்டம். ஆமாப்பா. ரேன்சம்வேர் என்னும் ஒரு கிருமி நம்மளுடைய டேட்டா பஸ்ஸை அதுவாக தேடிக்கொண்டிருக்கிறது. ஆமா, தெரியுமா நடுவர் அவர்களே? தெரியும். காலத்தில் உங்கள் வீட்டில் ஒரு திருமண விழாவென்றால் நீங்கள் எப்படி நடுவர்களை அடுத்தவர்களை அழைப்பீர்கள்? போய் பத்திரிக்கை வைப்போம், வெத்தலை பாக்கு வைப்போம், வந்துருங்க வந்துருங்க, எங்களுக்கு எங்க வீட்டுல விசேஷம் அப்படின்னு போய் சொல்லுவோம். ஆனால் இக்காலத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியுமா நடுவர் அவர்களே? என்ன நடக்குது? ஒரே ஒரு இன்விடேஷன் மட்டும்தான் நடுவர் அவர்களை அடிக்கிறார்கள். என்ன இன்விடேஷன்? கல்யாண இன்விடேஷனே ஒண்ணுதான் நடுவர். ஆமாப்பா, அதையும் ரெனியூல் பண்ண முடியலப்பா. ஆமா நடுவர்களே, அது பண்ணவும் முடியாத நடுவர்களே. அதை ஒரே ஒரு போட்டோ எடுத்து மை சிஸ்டர் மேரேஜ் ஆன் 23/10/2017 அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டு வாட்ஸ்அப் பேஸ்புக் ட்விட்டர் என அனைத்திலும் பரவிடுகிறார் நடுவர் அவர்களே. ஆமாப்பா, ஒரு அம்மா தூங்கிட்டே அந்த போனை நோண்டிட்டு இருக்குதுப்பா. ஆமாம் நடுவர்களே, இப்படி இருக்கும்போது நம்மளுடைய கருத்துக்கள் அவர்களை எப்படி சென்றடையும், நம்மளை எப்படி அவர்கள் நினைவு கூறும்? அப்ப நான் இங்க சொல்லவே இல்ல, நீ வேற இந்த மன்றத்திற்கு இருக்கிற நாலு பேர் எந்திரிச்சு போயிட போறாங்க. ஓகே நடுவர் அவர்களே, இன்று இச்சமுதாயமோ இப்படி சென்று இருக்கையில் அவன் போட்ட போஸ்ட் இருக்கும் என்ன தெரியுமா நடுவர்களே நடக்கிறது? என்ன நடக்குது? வாழ்த்துக்கள், கங்கிராச்சுலேஷன். அவன் யாருன்னே தெரியாது நடுவர் அவர்களே. ஒரு ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இருக்கவங்களாம் ஃப்ரெண்டா புடிச்சு வச்சிருப்பான். அவன் வாழ்த்துக்கள் அனுப்புறான் நடுவர் அவர்களே. மேலும் சொல்ல வேண்டுமென்றால், அன்று ஒன்று கூடுவதற்காகவே, ஒன்று கூடி தனது பொழுதுகளை இனிமையாக மாற்றுவதற்காகவே விழாக்களை எடுத்தான் நம் தமிழன். ஆனால் இக்காலத்திலும் ஒன்று கூடுகிறார்கள் நண்பர் அவர்களே. எதில் தெரியுமா? எது? இன்ஸ்டாகிராம், டெலிகிராம். அதிலும் ஒரு அதிசயமான விழா, என்ன விழாவான ஒரு நிகழ்ச்சி என்னென்று தெரியுமா நடுவர்களே? இவன் வீட்டில் வைத்த பொங்கல் அவன் வீட்டிற்கு போகிறது, அவன் வீட்டில் வைத்த பொங்கல் இவன் வீட்டிற்கும் போகிறது. இப்பொழுது பொங்கலே போவதில்லப்பா, பொங்கி எழுறானுவான் நடுவர்களே. அது வந்து எது எதன் வழியாக போயிடுது என்று தெரியுமா? எது வழியா போகுது? போஸ்ட் வழியாக நடுவர்களே, இன்ஸ்டாகிராம் வழியாக. இப்படி சென்று கொண்டிருக்கும் இந்நாகரிகம் தான் இவளுக்கு மன நிறைவே தெரிகிறதாம் என்று பேசுகிறார்கள் எங்களுடைய எதிரணியை சேர்ந்தவர்கள். ஆகவே அதை போலவேதான் நடுவர் அவர்களே, ஒன்று கூடி அக்காலத்தில் விழாவை மட்டும் எடுத்தது மட்டுமல்லாமல் வீர தீர விளையாட்டுகளையும் அடிப்படையாக கொண்டு நடத்தினான் என் தமிழன். என்னென்ன விளையாட்டுகள் நடத்தினான் என்று தெரியுமா நடுவர் அவர்களே? என்னென்ன விளையாட்டு? ஜல்லிக்கட்டு, நொண்டி, மற்போர், பல்லாங்குழி, வீர்ப்போர், நொண்டி, தா தேன்மொழி, மொழியை தா, உன்னுடைய விடையை தா. இதுதான் இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பு. எனக்கு ஊன் கொடுத்து உயிர் கொடுத்து உலகத்தில் உழவிட்ட என் பெற்றோருக்கும், என்றும் இனிமையா இளமையா செழுமையா எம்மை வாழ்விக்கும் தமிழுக்கும் நடுவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். நடுவரே, அருமையான தலைப்பில் வாதிடும் வாய்ப்பு கொடுத்தமைக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நடுவரே, நெசவு தொழிலான ஈரோடு மாநகரத்துல இருக்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? நெய்வாங்க. போனஸ் கொடுத்த அடுத்த நாள் எஸ்பிபி பரணிப்பட்டு சென்ற ரித்திகா எடுமேட் கல்யாணம் சிரிச்சுனே ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி தன்னோட பொண்ணு பையன் தாத்தா பாட்டி அப்பா அப்பா மாமனாரு மாமியாருன்னு எல்லாத்துக்கும் துணி எடுத்துட்டு வந்து பண்டிகை அன்னைக்கு தன்னோட பொண்ணும் பையனும் அந்த துணிய போடுறப்ப வரும் பாருங்க மகிழ்ச்சி, அத வார்த்தையால வடிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் இருக்குமா, துணி எடுக்கும் போது உள்ள போனா ஒரு நாளைக்கு ஆயிரும். அந்த சேலையை எடுத்து போடுவாங்க, ஒரே சேலைக்கு 76,000 சேலையை எடுத்து அடுக்கணும். அவன் 10 தடவை எடுத்து எடுத்து காட்டினா இதில் கலர் சரியில்லை, இதில் டிசைன் சரியில்லை, இதில் இந்த பார்டர் வந்திருக்கணும், இதில் இந்த பார்டர் வந்து மொத்தத்தில் அவன் பாடி ஆகி தான் படுக்கணும். அந்த அளவுக்கு ரொம்ப அனுபவப்பட்டிருப்பார் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் அடுவரே, அதனால தான் சொல்றேன், பண்டிகைகளை நிறைவாக கொண்டாடுறது, நிறைவாக மட்டும் இல்லை மகிழ்ச்சியாக கொண்டாடுறது இந்த காலத்தில் தான்.
எப்படி? சொக்கத்தங்கோ சொக்கத்தங்கோ ஜொல்லரி, சொக்க வைக்கு சொக்க வைக்கு ஜொல்லரி. நடுவரே, இந்த காலத்துல இருக்க அப்பா அம்மாக்கு தள்ளுபடி இல்ல பொருட்கள் வாங்கினாதான் நிம்மதியா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தீபாவளிக்கு இந்த மகாலட்சுமியா பாக்குற நம்ம பொண்ணுக்கு மோதிரம் எடுக்கணும் நினைப்பாங்க, தன்னோட பையனுக்கு செயின் வாங்கணும் நினைப்பாங்க. அப்படி பாக்குறவங்க அந்த தள்ளுபடியில தான் வாங்கணும் நினைப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள்லாம் பண்டிகைகளை நிறைவா மகிழ்ச்சியா கொண்டாடுறது. ஆமாமா, துணி வாங்குற வரைக்கும் அவ ஸ்ரீதேவி தான். துணி வாங்கும் போது அவ புருஷ முன்னாடி எவ்வளவு கடுப்புல மூதேவியாட்டம் தெரியும் தெரியுமா? நாரதருக்கு ஒரு டவுட். நாரதரு அங்கே இங்கேயும் போயிட்டு இருக்காரு, ஸ்ரீதேவியும் மூதேவிக்கும் ஒரு சண்டை, ரெண்டு பேர்த்துல யார் அழகு அப்படின்னு. உடனே என்ன பண்றாங்க, ரெண்டு தடவை நடந்து காட்டு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பண்றா, ஸ்ரீதேவி நடக்கிறாங்க, அடுத்தது மூதேவி நடக்கிறாங்க. நாரதர் தீர்ப்பு சொல்லணும், ஸ்ரீதேவி அழகுன்னா மூதேவி ஏதோ வேலை பண்ணிடுவா, மூதேவி அழகுனா ஸ்ரீதேவி போயிடும். மொத்தத்தில் ஆப்பு யாருக்குன்னா நாரதருக்கு, அதாவது ஆண்களுக்கு. நல்லா கவனி, ஆண்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, தீர்ப்பு சொல்கிறார். தீர்ப்பு சொல்கிறக்கூடிய நேரம், ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி நீ வரும்பொழுது அழகு, மூதேவி நீ போகிறப்ப அழகுன்ட்டு சொல்லிட்டு போயிட்டார். இப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்கு ஆண்களுடைய நிலைமை. ம், நடுவரே பண்டிகை என்ன என்ன? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தானே? ஆமா, அடிச்சா தாங்க மாட்டேன், நாலு மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தானே எனக்கு. ஆனா எதிரே நீ சொன்னாங்க இந்த பெண்ணு ஜிமிக்கு காமல், ஆனா இந்த பாட்டை ரிங்டோனா வச்சிருக்கிறதே எதிரணிக்காரங்க தான். அவங்க எப்படி சொல்லலாம் இக்காலத்துல பண்டிகைகளை மகிழ்ச்சியா கொண்டாட முடியாதுன்னு? ஆமாமா, அவங்களுக்கு என்னமா தெரியும், ஜிமிக்கு கமல் ஜிமிக்கு கமல்னு வியாபாரம் பண்ணிட்டே போறாங்க. அடுத்து கொலுசு கொலுசுன்னு வியாபாரம் பண்ணுவாங்க, அடுத்து ஒடியானு ஒடியானு வியாபாரம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, நெத்தி சுடி நெத்தி சுடின்னு வியாபாரம் பண்ணுவாங்க. நடுவரே நான் தெரியாம தான் கேக்குறேன், அந்த காலம் அந்த காலம் பேச வந்திருக்காங்களே, எனக்கு முன்னாடி பேசினாரு ஒரு சகோதரர், அந்த காலம் சொல்லிட்டு பேண்ட் சட்டை போட்டு வந்து உட்கார்ந்துருக்காரு, இவரை ஃபர்ஸ்ட் நடுவரை பட்டிமன்றத்துல வைக்க கூடாது. ஆமா ஆமா, அந்த காலத்துல எல்லாம் முடியை பாத்திருக்கியா, எவ்வளவு அழகா பின்னி அழகா இருக்கு. இப்ப எல்லாம் அந்த காலத்துல ஏன் முடியை விரிச்சு போட்டாங்க தெரியுமா? எதுக்காக விரிச்சு போடுவாங்க? எனக்கு தெரியாது நடுவரே. ஆட யாராவது செத்து போனாதான் முடிய விரிச்சு போட்டு அங்க போய் ஐயோ 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 ஐயோன்னு அழுவாங்க. இப்ப எல்லாமே முடிய விரிச்சு போட்டிருக்கு, எவன் வீட்டுல இளவு நடந்திருக்குன்னே தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு இருக்குது. கேட்டா அதையும் பேசன்றான். ஒரு வீட்டுல நானும் போய் பொண்ணு பார்க்க போனோம், அப்படி பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணுடைய கூந்தல் அப்படியே பின்னி கால் வரைக்கும் நின்றுச்சு. அடடா, பொண்ணு எப்பேற்பட்ட பொண்ணு, இலக்கிய பொண்ணுன்னு நினைச்சிட்டு பொண்ணோட தடையை நான் தொடர்ந்து தடவி பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்படி தடக்குன்னு இழுத்த சடக்குன்னு வந்துருச்சு. சவரியை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். எதுக்குன்னா புருஷங்கார அடிச்சா அடிச்சுட்டு அப்படியே ஓடுறதுக்கு. இப்படி இருக்குது பொழப்பு. நடுவரே நான் தெரியாம தான் கேக்குறேன், பேச வந்தவங்க எல்லாம் மாட்டு வண்டியில வந்தாங்களா கட்ட வண்டியில வந்தாங்களா, அதை மட்டும் எனக்கு கேட்டு சொல்லுங்க. மாட்டு வண்டி கட்ட வண்டியில தான் வந்திருப்பாங்க, வேற எதுல வந்திருப்பாங்க? சமைக்கிறது பரிமாறது பண்டிகைகளை எதிரணி பேசினாங்க, ஓவியா ஓவியான, ஆனா ஓவியாவ கண் முழிச்சு பாக்குறது அந்த மாலதின்னு யாருக்கும் தெரியலையே. ஆமா ஆமா ஆமா, ஒண்ணு இல்ல, ஒரு பட்டிமன்றத்துக்கு பேச போயிருந்தோம், ஒரு அம்மா வந்து ஓவியா மாதிரியே நல்லா அந்த பேக்க போட்டு நடந்து வந்துருந்துச்சு. அந்த அம்மாக்கே ஆச்சரியம், நான் போய் பிரைஸ் வாங்குவோம் நானு, போய் மேடை ஏறினோன்னு அன்பிற்கினிய காவியங்களே பார்த்தோன்னா அவதான் ஓவியா மாதிரியே தெரிஞ்சது, அது வேற யாரும் இல்ல இந்த அம்மா தான். தெக்கு சீமையில என்ன பத்தி கேளு, கலப்புறது தூத்துக்குடி ஆளு, ராசா எட்டு வச்சா படபடக்கு ஊரு, ராசா கண்ணசா வெடி வெடிக்கும் பாரு, தீபாவளி தல தீபாவளி, சூறாவளி தல தீபாவளி. நடுவரே
இந்த தீபாவளியை இன்றைய இளைஞர்கள் எப்படி தெரியுமா கொண்டாடுவாங்க? எப்படி? குளிச்சு முடிச்சிட்டு புது துணி போட்டுட்டு ஒரு கொடநரையா பாலை எடுத்துட்டு போய் தளபதிக்கு பால் ஊத்துறதும் தளபதி படத்துக்கு பால் ஊத்துறதும் இருந்தா பொழப்பு எப்படி இருக்கும்னு நான் கேக்குறேன். ஐயா, நாங்க பாலுக்கு பதிலா கடைசியா செத்த பிறகுதான் ஊத்துவேன். பாலுக்கு பதிலா என்ன ஊத்துற? தண்ணீரே நாங்க வாங்கி கொடுப்போம். தண்ணீர் வாங்கி கடைசியா இறந்தோன்னு தெளிப்பாங்க. அதான் சொல்றேன், இன்றைய இளைஞர்கள் இப்படிதான் பண்டிகைகளை மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு கொண்டாடுறாங்க. பால் ஊத்தி தீபாவளினா குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷம். அந்த குழந்தைங்க தன்னோட அப்பா அம்மாட்ட போய் பட்டாசு கேக்கும். அந்த பட்டாசு, எனக்கு சின்ன பட்டாசு பாக்ஸ் தான் வேணும், பெரிய பட்டாசு பாக்ஸ் தான் வேணும், அது ராக்கெட் இருந்தாதான் நான் வெடிப்பேன் அப்படின்னு சொல்லும். அந்த பெற்றோர்களும் தன்னோட குழந்தைய பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு பட்டாசு வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த குழந்தைங்கெல்லாம் அந்த பட்டாசு எடுத்துட்டு போய் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த தெருவில் உட்காந்து வெடிக்கிற சந்தோஷம் இந்த ஈடு இணையே இல்லையா? அவர்களும் பண்டிகைகளை மகிழ்ச்சியா தான் கொண்டாடுறாங்க. ஆமாமா, உத்தரகண்ட்ல ஒரு இது இருந்துச்சு, என்னது வெள்ளம் வந்துச்சு இல்லையா, அப்ப அந்த இடத்துல பாலம் உடஞ்சு போச்சு. அதுக்கு என்ன பண்றாங்க, தன்னுடைய முதுகை பாலமாக மனித பாலம் அமைத்தவர்கள் நம் இந்திய ராணுவர் ஒருவர் தான். நம்ம இந்தியர் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். அந்த இந்திய நாட்டு எல்லையில இருக்கிற ராணுவ வீரர்களையும் தமிழ்நாட்டுல இருக்க அவங்களோட குடும்பத்தையும் இணைக்கிற பாலமாக வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு தானங்கயா இருக்கு. வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் இருக்கிற கெட்டதை பார்க்குற நீங்க நல்லதை பார்க்குறீங்க. அந்த கால ஆயாங்களுக்கு ஏங்கயா புரிய மாட்டேங்குது. அது ஆயாதான் வெச்ச பாயா மாதிரி உட்காந்துட்டு இருக்குது. ஐயா, அப்புறம் எதிரணியில உட்காந்துருக்காங்களே ஒரு அக்கா, அந்த அக்காட்ட சொல்றேன். அந்த அக்கா மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் பண்டிகைனா பலகாரம் தான். இந்த காலத்துல இருக்க அப்பா அம்மாலாம் ஒரு பலகார சீட்டுன்னு ஒண்ணு போட்டுருவாங்க. அந்த அக்கா மாதிரியே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அண்டா குடுப்பாங்க, அதோட சேர்த்து அந்த அக்கா சாப்பிடறதுக்கு ஒரு ஸ்வீட்டு குடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா அம்மா எங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் ஒண்ணு ஒன்னா வாங்கி, அந்த அம்மாக்கு ஒரே ஒரு நாள் தான் ரெஸ்ட் இருக்கும். ஆனா அதுல அந்த ரெஸ்ட்லயும் எங்களை பத்தி அவங்கள பத்தி யோசிக்காம எங்களை பத்தி மட்டுமே யோசிச்சு எங்களுக்கு பிடிச்ச பலகாரத்தை வாங்கி செஞ்சு செஞ்சு எங்களுக்கு அன்போடு குடிப்பாங்க. அந்த அரவணைப்பை அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அந்த பலகாரத்தை வாங்கி சாப்பிடும் போது அன்போட சேர்ந்து அந்த இனிப்பு இருக்குதே, அதை என் வார்த்தையால சொல்ல முடியல நடுவரே. அதுல இருக்கிறது சர்க்கரை இல்ல, அவர்களுடைய அக்கறை. ஆமா நடுவரே, உங்களுக்கே புரிந்தது என்று நினைக்கின்றேன். பண்டிகைகளை நிறைவாக நிறைவோடும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவது இக்காலமே 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 என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி. அருமை அருமை அருமை. ஒரு மனிதன் எந்த இடத்துல வேணா மாட்டிக்காம இருக்கலாம், ஆனா ஒரு நீதிபதியாகவோ ஒரு நடுவராகவோ உட்காருகின்ற பொழுது தீர்ப்பை சரியாக தர வேண்டும். தீர்வு காண்பது என்பது மிக 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 அரிது. அதனை தீர்ப்பு அதனுடைய பாதையை நோக்கி செல்கிறதா என்ற ஒரு வாக்கு கிணங்க தான் நாம் செயல்பட வேண்டும். அதாவது ஒரு பண்டிகை என்பது மன நிறைவாக கொண்டாடுவது என்பது மகிழ்ச்சியை சார்ந்த ஒரு பொருள்தான் என்பதை நாம் உணர வேண்டும். சித்திர திருவிழா, வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், ஆடி பெருக்கு, ஆவணி அவிட்டம், புரட்டாசியில நோன்பு, ஐப்பசியில தீபாவளி, கார்த்திகை தீபம், மாசி தை வந்து என்னதுன்னா பொங்கல், மாசியில மாரியம்மன் நோமி, பங்குனி உத்திரம் என்ன, இப்படி விழாக்களை அடுக்கிட்டு போவோம். நம்மளுடைய விழாக்கள் அந்த மாதிரியாக இருக்கும். ஆனா அதுல எப்படி மகிழ்ச்சிகள் விளையாடுகிறது என்ற ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். அந்த காலத்தில் எடுத்துட்டா எப்படி பாட்டு பாட்டு, அத்தைக்கு பிடிக்கும், மாமாக்கு பிடிக்கும், இத்தனையும் செஞ்சு வச்சா நம்ம குழந்தைங்களா சாப்பிடும் சொல்லி அந்த காலத்திலான மகிழ்ச்சிகள் இனிப்புகளின் மூலமாக அப்படி இருந்தது.
ஒரு கெடா வெட்டுனா என்னன்னா, ஊரெல்லாம் அழைச்சு இவங்களையெல்லாம் வச்சு நம்ம கெடா விருந்து போட்டால் நமக்கு ஒரு மதிப்பு, நம்ம உறவினர்கள் நம்மளோட இருக்கிறாங்க, அந்த இடத்துல கிடைக்கிற சந்தோஷத்துக்காக 6 கெடா வெட்டவும் தயாராக இருப்பாங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போ அதே நிமிஷம் அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னா, ரெண்டு பேர் இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக சாப்பிட்லாங்கிறக்கா இருக்கிற காசுலேயே இருக்கிற மாதிரி வாழ்க்கையை நடத்திட்டு போகிறவங்க அதுலேயும் மகிழ்ச்சி காண்றவங்க ஒரு புறம் இருக்காங்க இந்த காலத்தில். அந்த காலத்தில் பிரச்சனை இல்லையா, ரெண்டு பேரும் அடிச்சுக்குவோம், பங்காளி வீடு அடிச்சுக்குவோம், மாமன் வீடு அடிச்சுக்குவோம், இவனுக்கு அவனுக்கு ஒரு சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும். விழானாலே சண்டை இல்லாத விழா கிடையவே கிடையாது. இந்த காலத்தில் சண்டை இருக்கா, இவனுக்குள்ளேயே அடிச்சுக்குவோம், வீட்டுக்குள்ளேயே சண்டை வரும். ஒரு கணவனுக்கு மனைவி என சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இல்லை, இருந்தாலும் அந்த மகிழ்ச்சிகள் ஒரு புறமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். மகிழ்ச்சியை எப்படி பார்க்கணுங்கிற விதம் தான் நம்முடைய எண்ணத்தை சார்ந்து இருக்க வேண்டும். இப்போ அந்த காலத்தில் நமக்கு வந்து அந்த உட்காந்து முறுக்கு சுடுறாங்க, அது சுடுறாங்க, ஏங்க இப்படிலாம் திருவிழாவுக்கு தேர் திருவிழா கூப்பிட்டுருக்கிறீங்க எப்படி இருக்கும், ஏன் உறவினர்கள்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டீங்களே, எல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வலிச்சு விட்டு அன்னைக்கு நைட்டு பூரா வேலை பண்ணி மறாத நாள் அவங்க வந்தோடனே வாமா வாமா வாமான்னு கூப்பிடும்போது அந்த பாசம் இருக்கும்பார், அந்த விழாவினுடைய அந்த பண்டிகையினுடைய ஒரு பாசம் இருக்கும்பார், எவ்வளோ கொடுத்தாலும் அதுக்கு ஈடு இணை ஆகாது. இப்பயும் கூப்பிட்றது இல்லையா, இப்பயும் கூப்பிட்றாங்க, தன்னுடைய ஃப்ரெண்டை தன்னை சேர்ந்தவங்கள பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிடாமல் விட்டுறாங்களா? அப்படி ஒன்றும் யாரும் உறவுகளை ஒதுக்கி வச்சுட்டு போகிற ஒரு பண்பாட்டில் நம்ம இந்த இடத்துல இருக்கலை. அதைத்தான் நம்ம சிந்திக்கணும். உட்காந்து நம்ம பாட்டுக்கு நமக்குள்ளேயே பேசிட்டு அதனுடைய சிந்தனைகளை நம்ம மாற்றக்கூடிய விதத்தில் இருக்கிறோமானா அது கேள்விக்குறியாக தான் இருக்கும். சரி, இதுக்கு தீர்ப்பு சொல்லணும். அதற்கான காலகட்டத்தில் நாம் இறங்கிவிட்டோம். ஏனென்றால் மன்றம் நேரத்தை கணக்கில் காண்கிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியை சார்ந்து இருக்கிறது. அதுபோல பண்டிகை அந்த காலமா இந்த காலமா என்ற மனநிறைவை கேள்வித்தனலுக்குள் என் வார்த்தைகளும் என் வாக்குகளும் செல்கிறது. தீர்ப்பு தர வேண்டும். இதற்கு தீர்வுதான் காண முடியவில்லை. தீர்ப்பை தர தயாராக இருக்கிறேன். பண்டிகைகளை மன நிறைவாக கொண்டாடுவது அந்த காலமாக இருந்தாலும் சரி இந்த காலமாக இருந்தாலும் சரி, அது மகிழ்ச்சியின் நோக்கில் இரண்டும் துலாபாரமிட்டு சரி சமமாகத்தான் செல்கிறது என்பதை தீர்ப்பாக இந்த மன்றத்திலே வழங்கி, அந்தி மந்தாரை பூவெடுத்து அழகாய் சரம் தொடுத்து அதனோடு சேர்த்து தமிழ் அன்னையை வணங்கி தமிழன்னைக்கு வாகை சூடிவிட்டேன். இந்த தீர்ப்பு அன்னை கொடுத்த தீர்ப்பே தவிர அடியேன் என் நாவிலிருந்து வந்த தீர்ப்பு, அன்னையே கொடுத்திருக்கிறாள், ஆறுதல் நாம் பெற்றிருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.